வணக்கம். லெமோரியா செய்திகள் வாசிப்பது அபிஷா. தலைப்பு செய்திகள். வர்ம தெரப்பி மற்றும் வர்ம புள்ளிகளை தூண்டும் முறைகளும் அதற்கான இயற்கை உணவு முறைகளுக்கான இலவச பயிற்சி வகுப்பு இணையம் வாயிலாக வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தன. மலரை வீரனுக்கான புதிய வகுப்புகள் இணையம் வாயிலாக நடைபெறுகின்றன. வருடத்தின் முதல் நாளான தமிழ் புத்தாண்டை லெமோரியாவின் ஆசான்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ் புத்தாண்டன்று இணையம் வாயிலாக நடத்தப்பட்ட பறை இசை வகுப்பானது வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. விரிவான செய்திகள். வர்மா தரப்பி மற்றும் வர்ம புள்ளிகளை தூண்டும் முறைகளும் அதற்கான இயற்கை உணவு முறைகளுக்கான இலவச பயிற்சி வகுப்பு இணையம் வாயிலாக வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. லெமோரியா வர்மக்கலரி அடிமுறை உலக கூட்டமைப்பு நடத்திய வர்ம தெரப்பி மற்றும் வர்ம புள்ளிகளை தூண்டும் முறைகள் மற்றும் அதற்கான இயற்கை உணவு முறைகளுக்கான இலவச பயிற்சி வகுப்பு அமெரிக்கா நேரப்படி April 16, 2022 சனிக்கிழமை இரவு 8:30 PM அதாவது இந்திய நேரப்படி April 17, 2022 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 PM இணையம் வாயிலாக வெற்றிகரமாக நடைபெற்றன. அமெரிக்காவை சேர்ந்த சித்தா வேதா மையம் இடைநிலை ஆய்வுகளை நடத்தும் டாக்டர் சண்முகமூர்த்தி லட்சுமணன் என்பவர் இந்த வகுப்பை நடத்தினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும். அந்த கலையில கடைசியில் எடுக்கிறதுதான் வர்மமும் வைத்தியமும். வர்ம தெரப்பி இந்த வர்மக்கலையும் அது சார்ந்த உணவுகளும் சிகிச்சை முறையும் இருக்குது. மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க. மலை வீரனுக்கான புதிய வகுப்புகள் இணையம் வாயிலாக நடைபெறுகின்றன. லெமோரியா வர்மக்கலரி அடிமுறை உலக கூட்டமைப்பு நடத்தும் மழலை வீரனுக்கான வகுப்புகள் April 20, 2022 அன்று புதன்கிழமை ஆரம்பமாகி உள்ளன. வாரத்திற்கு 3 வகுப்புகள் 2 பிரிவுகளாக நடத்தப்படுகின்றன. செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை ஆகிய 3 தினங்களில் காலை 6 முதல் 7 வரை முதல் பிரிவும் மாலை 6 முதல் 7 வரை 2 பிரிவும் நடைபெறுகின்றன. இக்கலையை கற்று தங்கள் திறமைகளை மேலும் வளர்த்து கொள்ளலாம். தமிழ் வருடத்தின் முதல் நாளான தமிழ் புத்தாண்டு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ் மொழியின் பெருமை, தமிழர்களின் பெருமை, தமிழ்நாட்டின் பெருமையானது தமிழ். நம் தமிழை போற்றும் வகையாக கொண்டாடப்படும் தமிழ் புத்தாண்டு லெமோரியா வர்மக்கலரி அடிமுறை உலக கூட்டமைப்பின் அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஆசான்கள் சிறப்பாக கொண்டாடினார்கள். பாரம்பரிய தமிழர்களின் கலையை போற்றும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உரையடி விளையாட்டு போன்றவற்றை நடத்தி சிறப்பாக கொண்டாடினார்கள். தமிழ் மனிதர்கள் அழிந்தாலும் தமிழ்நாட்டை போற்றும் விதமாக தமிழ் கலைகளும் தமிழ் கலாச்சார நிகழ்ச்சிகளும் அழியாது என்பதை லெமோரியா வர்மக்கலரி அடிமுறை உலக கூட்டமைப்பு உணர்த்தியது என்பது பெருமையான ஒன்றாகும். புது
தமிழ் புத்தாண்டு அன்று இணையம் வாயிலாக நடத்தப்பட்ட பரிசை வகுப்பானது வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. தமிழ் வருடத்தின் வரவேற்பை தமிழ் புத்தாண்டு என்று அழைக்கப்படுகிறது. நம் தமிழர்களின் இசைதான் பரிசை என்று அழைப்பார்கள். இத்தகைய சிறப்புடைய பரிசை வகுப்பானது தமிழ் புத்தாண்டென்று அதாவது 14 ஏப்ரல் 2022 வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை இணையம் வாயிலாக வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தன. இது ஏராளமானோர் கலந்து இக்கலையை கற்று இன்னும் சிறப்பித்தனர். பரிசை வகுப்பிற்கான பதிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் பங்கேற்றுக் கொள்ளலாம். தமிழர்களின் ஆதி இசை கருவியான பறை பயிற்சி. பறை இசை தாளங்கள், பறையாற்ற அடவுகள் போன்றவற்றை ஜூம் ஆப் வழியாக உங்கள் இல்லம் நோக்கி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.